எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ், நமக்கு கூட 108 ஹவர்ஸா? டைமே போக மாட்டேங்குது. கலாய் அங்கே பாரு, யாரை சொல்கிறா? இவர் நம்ம ஏரியா பிளம்பர், நம்ம வீட்டுக்கு ரிப்பேர் பண்ண வந்திருக்காரு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லணும் மதி, இந்த உலகத்தில் எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கா நம்மளை தவிர. ஆமாம் பாத்தியா? இல்லை கலை, நான் இன்றைக்கி தான் பிளம்பரே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆளப்பார், அந்த ஆள் தலை வச்சுக்க பார்த்தியா? கேட்டேன். அதான் இருக்க போகுது மிரரு. கலை, அந்த மிரரை இன்னொரு வாட்டி நல்லா பாரு. நம்மளோட எல்லா ஷாட்டுக்குமே மிரர் தேவை. இந்த மிரர் வச்சு தான் நம்ம கேப்சர் பண்ணவே போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா, ஷாட் இப்போ எடுக்க போகிறதில்ல, வத்தலை காய வைக்கலாம்னு வந்திருக்கோம். இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வத்தலை காய வைப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே, இது என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஐ ஃப்ரேம் ஷாட்னு சொல்லுவாங்களே, ஐ கிட்ட ஃப்ரேமை வச்சு ஃப்ரேம் மாதிரி க்ரியேட் பண்ணி ஷாட் கேப்சர் பண்ண போகிறோம். இந்த ஷாட் எப்படின்னு பாருங்கள். நம்மளோட செகண்ட் ஷாட் ஒரு மாசான ஷாட். கார்ட்ஸை தூக்கி போடும்போது அதை அப்படியே கேமரா முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஆனால் ஃப்ரீஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால இந்த மிரரை யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம தேர்ட் ஷாட்டில் கேமராவுக்கு முன்னாடி தண்ணியை ஊற்றி அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி உங்கள் கண் முன்னாடி காமிக்க எனக்கு ஆசை தான். ஆனால் நெக்ஸ்ட் டைம் ஃபோட்டோ எடுக்க ஃபோன் இருக்காது, அதனால இந்த மிரர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ எல்லாமே எல்லா பிக்சர் கிட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. மதி ஆட்டே படமும் ஜாலியாக இருந்து, ஆனால் எப்படி வைக்கன்னு தெரில. பக்கரு பக்கரு பக்கரு. ஆமாக்களை, நானே தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஆள் வேற இடத்த விட்டே போக மாட்டேங்காரு. பார்ப்போம். ஐயோ மாட்டிக்கிட்டோம். மிரரை ஆட்டையை போட்டு மட்டும் கையில் கிடைக்கட்டும், தோலை உரிச்சு விடுவேன்.